Hey guys, welcome back to our channel. In this video, we will talk about OPPO Reno 7 Pro confirmed specs plus how it will release. We will talk about this in the video. So, if you are an OPPO lover, you will know what the Reno series is doing, what sales are doing, what they are doing. So, that beat is doing this 7 Pro. So, by the way, if you are watching our first time, I am doing our gadgets video plus apps. So, உங்களுக்கு டைம் இருந்தா மறக்காம சேனலை விசிட் பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா லைக் பிளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. சோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இதில் என்ன கலர் மெயினாக கொண்டு வர்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் வித் ஒரு ஷைனாக இருக்குது. ஸோ இதுதான் ஒரு மெயின் கலராக இந்த ஓப்போ ரீனோ 7 ப்ரோவில் வரப்போகுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. ரொம்பவுமே கொஞ்சம் ஷைனிங்காக அட்ராக்டிவாக இருக்குங்க. ஸோ மற்ற என்ன கலர்லாம் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் இருக்கும், ப்ளூ இருக்கும், அப்புறம் பிளாக் இருக்குங்க. ஸோ இதில் ப்ளூ தான் ரொம்பவுமே அட்ராக்டிவாக இருக்க போதும் நிறையா பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க. பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் நம்ம டிஸ்பிளேலேருந்து ஆரம்பிச்சிடலாம். ஸோ இதில் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது 6.43 இன்ச்சுக்கான ஒரு ஃபுல் ஹெச்டி ரெசல்யூஷன் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஆம்லோ டிஸ்பிளே யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ வேற லெவலில் இருக்க போதுங்க. ஸோ இதில் வந்து ஒரு ஆம்லோ டிஸ்பிளே இருக்குது வித் உங்களுக்கு 90 Hz-க்கான ஒரு ரெஃப்ரெஷிங் ஹெட்டுமே இதில் வரப்போகுதுங்க. ஸோ ஆம்லோ டிஸ்பிளே ப்ளஸ் 90 Hz-க்கான ஒரு ரெஃப்ரெஷிங் ஹெட் இருக்கும்போது ஸோ எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக இருக்குன்னு நான் சொல்ல தேவையில்லை. ஸோ அவ்வளோ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும். எல்லா ஆப்பும் டக்கு டக்குன்னு போயிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு ஸ்மூத்தாக இருக்கும், கேமிங் எல்லாமே நல்லா இருக்குங்க. ஸோ இதோட ப்ராசஸ் பக்கம் அடுத்த பார்க்க ஆரம்பிச்சிடலாங்க. ஸோ என்ன ப்ராசஸ் கொண்டு வராங்க பார்த்துட்டிங்கன்னா மீடியா டைமண்ட் சிட்டி 900 ப்ராசஸ் கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஸோ வேற மாதிரி இருக்க போதுங்க. இந்த ப்ராசஸ் நான் சமீபத்தில் யூஸ் பண்ணி பார்த்தேன். இந்த ஃபோன் லான்ச் ஆனால் கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு வீடியோவும் கண்டிப்பாக மேக் பண்ணி போடுவேங்க. ஸோ அதுக்கு நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் கிளிக் பண்ணிக்கோங்க. மீடியா டிக் டைமண்ட் சிட்டினாலே ஒரு கேமிங்கான ப்ராசஸ் எல்லாத்துக்குமே கண்டிப்பாக தெரியும். ஸோ இதுவுமே அந்த மாதிரி தான் இருக்க போதும். என்னோட கெஸ்ஸாக இருக்க போது எதுக்கு நான் யூஸ் பண்ணிட்டு நான் அப்டேட்டில் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்கிறேங்க. ஸோ அடுத்தது ஆண்ட்ராய்டு லெவலில் தான் ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷன் ரன் ஆகிட்டு இருக்கும் போது நீங்கள் கவலைப்பட தேவையில்லைங்க. உங்களுக்கு வந்து பெர்ஃபார்மன்ஸை பொறுத்தவரை தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கும் ஓப்போவில். ஸோ ஓப்போனால எல்லாத்துக்கும் நான் வர அந்த கேமரா ப்ளஸ் சவுண்ட் குவாலிட்டி தாங்க. ஸோ அடுத்து நம்ம கேமரா பக்கம் போயிட்டோம்னா பேக்கில் வந்து உங்களுக்கு 3 கேமரா கொண்டு வந்திருக்காங்க. 64 MP ஒரு மெயின் கேமராவும், அடுத்து 8 MP ஒரு வைட் ஆங்கிள் கேமராவும், அடுத்து 2 MP ஒரு டெப்த் சென்சார் கொண்டு வந்துருக்காங்க. ஸோ சூப்பராக இருக்கும் கேமரா நம்ம சொல்லவே தேவையில்லைங்க. ஓப்போ விவோ இதில் பேர் போனதுன்னு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ அதே மாதிரி தான் கேமராவும் தட்டி தூக்கிட்டாங்க. பட் உங்களுக்கு ஃப்ரண்டில் வந்து வெறும் 16 MP ஒரு கேமரா தான் கொடுக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஸோ கம்மியாக கொடுத்துட்டு இவங்க வந்து யாராவது எக்ஸ்ட்ரா பண்ணுறாங்களான்னு தெரியலங்க. ஸோ இது ஒரு டிராபேக் மாதிரி எனக்கு ஒரு தெரியுதுங்க. அடுத்து பேட்டரி சைஸ் வந்துட்டோம்னா 4300 mAh-க்கான ஒரு பெரிய பேட்டரி சைஸ் கொடுக்குறாங்க. இருந்தாலுமே ஒரு 5000 mAh கொடுத்துருந்தா இன்னும் ஓவராலாக சூப்பராக இருந்திருக்கும்னு என்னோட ஒரு ஐடியாவில் இருக்குது. ஸோ அடுத்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி 65 W-க்கான ஒரு ஃபாஸ்ட் சார்ஜுமே இருக்குங்க. ஸோ இதனால் ஓவராலாக அவங்களுக்கு 1 day சாலிடாக நிற்கும் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லலாம். ஏன்னா சார்ஜுமே அவங்களுக்கு வந்து ஒரு 1/2 hour-ல ஃபுல் சார்ஜ் ஆகிட்டு போய்கிட்டே இருக்கும். ஸோ சார்ஜிங்கை பொறுத்தவரை நீங்கள் பயப்பட தேவையில்லை. டக்குனு உங்களுக்கு அவசரம் ஒரு 10 minutes, 20 minutes போட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு 0.5 charge ஆயிருங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதில் வேரியண்ட்டுன்னு வரப்போ 6 GB ப்ளஸ் 8 GB வேரியண்ட்டில் வரப்போகுதுன்னு சொல்கிறாங்க. பட் ஸ்டோரேஜ்னு பார்க்கும்போது உங்களுக்கு 128 GB ஸ்டோரேஜ் தாங்க வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஓவரால் கன்ஃபார்ம் நியூஸ் தான் நான் நினைக்கிறேன். ஸோ பார்க்கலாங்க. இது வேறு ஏதாவது அப்டேட் விட்டாலுமே கண்டிப்பாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணி போட்டே இருப்பீங்க. ஸோ இந்த ஃபோன் எப்போ லான்ச் ஆகும்போதும் பார்த்தீங்கன்னா January 2nd week கன்ஃபார்மாக லான்ச் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. ஸோ கண்டிப்பாக இந்த ஒரு ஃபோனுமே பயங்கரமாக சேல் ஆக போதும் என்னோட கேஸ். ஏன்னா ரீனோ சீரிஸ் எல்லாமே வேற மாதிரி இருந்துச்சுங்க. கண்டிப்பாக அந்த ஓப்போ ரீனோ 7 ப்ரோவுமே தாறுமாறாக சேல் ஆக போகுதுங்க. ஸோ இதோட ப்ரைஸ்ன்னு பார்க்கும்போது 20-25K-க்குள்ள சேல் ஆக போகுது. ஸோ யாரெல்லாம் வாங்க போறீங்க மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா விடவாங்களே. பை பை.